வெல்கம் டு தீபா ஆரோக்கிய சமையல் செராமிக் மக்கு வீட்டில் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் வந்து ரொம்ப சுலபமாக மக் கேக் செஞ்சிடலாம் நான் இன்றைக்கி சாக்லேட்லேயும் ப்ளூபெர்லேயும் மக் கேக் செஞ்சுருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன் இந்த ஒரே ஸ்பூனில் வந்து நம்ம எல்லா பொருட்களும் நம்ம வந்து அளந்து எடுக்க போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன் இந்த கொக்கோ பவுடர் வந்து டார்க் கொக்கோ பவுடர் நான் எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கணும் ஒரு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெஜிடேபிள் ஆயில் சேர்த்துக்கலாம் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க பால் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபோக் வச்சு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா உங்களுக்கு கேக் பேட்ரு வந்து நல்லா பீட் பண்ண மாதிரியும் இருக்கும் இது மாதிரி நல்லா எடுத்திங்கன்னா நல்லா இப்படி விழணும் மடிப் மடிப்பாக அப்படியே விழணும் இது மாதிரி விழுற மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு கேக் பேட்ரு வந்து ரொம்ப ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கூட கொஞ்சம் பால் கூட மிக்ஸ் பண்ணி நல்லா நீங்கள் பீட் பண்ணிக்கலாம் கேக் பேட்ரு ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து இப்போ மைக்ரோ ஓவனில் வச்சிடலாம் ஒன் மினிட் வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷத்துலேயே பாருங்கள் கேக் நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பசங்களுக்கெல்லாம் சாக்லேட் கேக் ரொம்ப பிடிக்கும் நம்ம காஃபி குடிக்கிற மக்லே நம்ம சுலபமாக செஞ்சிடலாம் நீங்கள் சின்ன மக்க இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே நீங்கள் பாதி அளவாக எடுத்துக்கோங்க டீ குடிக்கிற காஃபி குடிக்கிற சின்ன மக்களை செய்கிற மாதிரி இருந்திங்கன்னா பாதி அளவு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நம்ம போட்ட பொருட்கள் எல்லாமே பாதி பாதியாக போடுங்க கரெக்டாக இருக்கும் இது பசங்க கூட செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு நிமிஷத்துக்கு மேலெலாம் வச்சிங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும் கேக்கு இது மாதிரி சாஃப்டாக வராது நல்லா சாஃப்ட்டாக இருக்குது கேக்கு நல்லா ஸ்பாஞ்சியாகவும் இருக்குது நான் வந்து டார்க் கொக்கோ பவுடர் போட்டனால நல்லா கேக் பார்க்க நல்லா டார்க்காக இருக்குது நீங்கள் வந்து லைட் கலரில் கொக்கோ பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு கேக் பார்க்க லைட் கலரில் இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ப்ளூபெரி கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ப்ளூபெரி நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு எட்டு கிட்டே நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஃபோக் வச்சு நல்லா அதிலே அப்படியே ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டேன் நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா அப்படியே மசிச்சு விட்டுக்கோங்க பார்க்கவே பாருங்கள் கலர் ரொம்ப அழகாக இருக்குது இதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மைதா சேர்க்குறேன் ஆல் பர்பூஸ் ஃப்ளார் நான் வந்து சின்ன கேக்காக சே போகிறேன் அதனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் வந்து சர்க்கரை எதுவுமே சேர்க்கலை இந்த ப்ளூபெரியில் இருக்கிற ஸ்வீட்னஸ் தான் எனக்கு வேணும் அதனால் நான் சர்க்கரை எதுவும் சேர்க்கலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கும்போது நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்கும்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நல்லா இனிப்பாகவும் புளிப்பாகவும் இருந்தது அந்த ப்ளூபெர்ரி டேஸ்ட் நல்லா நம்மளுக்கு ஃபீல் பண்ண மாதிரி இருந்தது இதில் வந்து நான் வந்து வெது வெதுப்பான பட்ரு சேர்த்துருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏன்னா நான் வந்து முட்டை சேர்க்க போகிறது கிடையாது அதனால் வெது வெதுப்பாக நான் வந்து பட்ரு சேர்த்துருக்கேன் ஹாஃப் அஸ்பூன் இந்த சின்ன ஸ்பூனுக்கு ஹாஃப ஸ்பூன் அளவு நான் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணவும் இந்த பேக்கிங் பவுடரு இதெல்லாம் சேர்க்கவும் கலர் வந்து மாறிடுச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட் வந்து நல்லா நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்படி இதெல்லாம் சேர்த்தனால அந்த கலர் பிங்க் கலர் போயிடுச்சு நல்லா டார்க் ப்ளூவாக மாறிடுச்சு நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு முட்டையும் சர்க்கரையும் சேர்க்காம அந்த நேச்சுரல் ஃப்ரூட்டில் இருக்கிற ஸ்வீட்னஸ் வச்சு நான் வந்து ஒரு கேக் பேட்டர் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம மைக்ரோ ஓவனில் வச்சு நம்ம ஒன் மினிட் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி நீங்கள் வந்து எந்த ஃப்ரூட்னாலும் ஆட் பண்ணலாம் ஸ்ட்ராபெர்ரி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஒன் மினிட் ஆயிடுச்சு கேக் ரெடி ஆயிடுச்சு அந்த நேச்சுரலான அந்த ப்ளூபெரி கலரே நம்மளுக்கு கிடச்சிருக்கு நல்லா ஸ்பான்ஞ்சியாக இருக்குது கேக்கு நம்ம மெஷர்மெண்ட் எல்லாமே கம்மியாக போட்டனால அந்த கப்பை விட நம்மளுக்கு கேக் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது நீங்கள் வந்து சின்ன கப்பில் கூட நீங்கள் இந்த இதே அளவு வச்சு பண்ணிங்கன்னா நல்லா மேலே வரைக்கும் கப்பு மேலே வரைக்கும் உங்களுக்கு கேக் வந்து வந்திருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்படி ஸ்பூனை வச்சு குத்தும் போதே அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது அப்படியே கேக் வந்து அப்படியே உள்ளே இறங்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நேச்சுரலான அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது சாப்பிடும்போது எனக்கு வந்து இந்த ப்ளூபெரி கேக் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு என் பையனுக்கு வந்து சாக்லேட் கேக் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்